அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பொது பலன்கள் இது பொதுவான பலன்கள் அதனால் உங்கள் ஜாதத்தை வச்சு செக் பண்ணிக்காதீங்க பொது பலன்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த அஸ்வினி ஒன்றாம் பாதம் கவியரசு கண்ணாசன் பிறந்திருக்காரு இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் பிறந்திருக்காங்க இது அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது மேச ராசியில் வரும் இது வந்து செவ்வாயுடைய அம்சம் அப்படியே பிரதிபலிக்கும் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது வர்க்கோத்தமும் பெறக்கூடிய நட்சத்திர பாதம் சரிங்களா அப்போ என்ன ஆகும்னா முரட்டு சுபாவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ராசியிலையும் உங்களுக்கு மேசத்தில் வரும் ஒன்றாம் பாதம் வர்க்கோதமாயி அம்சத்துலேயும் மேசத்தில் வரும் அப்போது செவ்வாயுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும் அப்போ என்னாகும் முரட்டு சுபாவம் வேகம் கொஞ்சம் ஃபோர்ஸாக எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறது ரஃப் அண்ட் டப்பாக இருக்கிறதுலாம் இந்த அஸ்வினி ஒன்றாம் பாதத்துக்கு சரியாக பொருந்தும் இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து சாதுரியமாக கன்னிங்னஸ் அப்படி அதிகமாக இருக்கும் சாதுரியத்தன்மை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் யாருடைய பின்னாடியும் போக மாட்டாங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க தானுண்டு தன் வேடையுண்டு நம்ம சம்பாரித்து நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அதிகமாக உடல் உழைப்பை கொடுத்து அதிகமாக சம்பாதித்து சொத்து சேர்த்து பிற்காலத்தில் ஒரு நல்ல பணம் உடையவராக ஆகிவதற்கு இந்த அசுனி ஒன்றாம் பாதம் துணை புரியும் ரசித்து வாழ ஆசைப்படுவார் சார் அதாவது ரசனை அதிகமாக இருக்கும் கலாரசனை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு பொருளை பார்க்குறது எந்த ஒரு வேலை செய்கிறது எந்த வேலை செஞ்சாலுமே அதில் வந்து ஒரு கலாரசனை அதிகமாக இருக்கும் எதுக்கும் பயக்க மாட்டார் துணிச்சலை வந்துட்டு பார்த்துரலாம் அப்படிங்கிற தன்மை இவர்களுக்கு அதிகமாக உண்டு சரி இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே பிற பெண்கள் மீது பார்ப்பதற்கு ஆசை ஈடுபாடு அதிகமாக இருக்குது இந்த அசுனி ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பெண்கள் மேல் அதிக ஈடுபாடு உண்டு யாரும் சண்டைக்கு போனால் விட மாட்டாங்க பட்டையை கிளம்பி போடுவாங்க அதே மாதிரி தைரியம் துணிச்சல் அதிகமாக இருக்கும் சில சமயத்தில் என்னாகுனா மற்றவங்களை பற்றி போட்டு கொடுக்குற புத்தியும் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப களைப்பாயிருவாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அதிகம் களைப்பாயிருவார்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது என்னென்னா சஞ்சல புத்தி அதிகமாக இருக்கும் மற்றவங்க மேலே வந்து அதிக அன்பு காட்டுற குணமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ அஸ்வினி ஒன்றாம் பாதம் முரட்டத்தனம் முன்கோபம் எல்லாமே இருந்தாலும் ஜாதகருக்கு துணிச்சலையும் வைராகியத்தையும் கொடுப்பதை யா நாம் யாரும் மறுப்பதற்கு இல்லை அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் கலாரசனையோடு ஈடுபவர்களுக்கு ஜாதகரை இது ஈடுபடுத்தும் அப்போ ஜாதக பலன் என்பது அஸ்வினி நட்சத்திர ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பொது பலன் இதுவாகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் நன்றி நாயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்